गुड मॉर्निंग स्टूडेंट्स ऑनलाइन क्लासेस फॉर नयु स्टैंडर्ड टेन पोर्शन हिस्ट्री लेसन सोशल रिलीजन रिफॉर्म मूवमेंट इन सेंचुरी फर्स्ट फस्टू क्वेश्चंस एक्सप्लेनेशन टू मार्क्स फर्स्ट क्वेश्चन मेंशन द फोर आर्टिकल्स ऑफ मेन दोर डाउन बाय महर्षि देवेंद्रनाथ तूर्र ஃபர்ஸ்ட் கொஷின் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் முன்வைத்த நம்பிக்கையின் நான்கு கூறுகளை குறிப்பிடுக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் த ஒன் சுப்ரீம் பீயிங் அலோன் எக்ஸிஸ்ட் ஹூ கிரியேட்டட் த யூனிவர்ஸ் செகண்ட் பாயிண்ட் ஹி அலோன் இஸ் த காட் ஆஃப் ட்ரூத் அண்ட் ஆம்னி பர்சன்ட் தேர்ட் பாயிண்ட் அவர் சால்வேஷன் டெபான்ஸ் அண்ட் லைஃப்

தொடக்கத்தில் எதுவுமே இல்லை எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார் அவரே இவ்வுலகத்தை படைத்தார் செகண்ட் பாயிண்ட் ஹி அலோன் இஸ் காட் ஆஃப் ட்ரூத் அண்ட் ஆப்னி பர்சன்ட் அவர் ஒருவரே உண்மையான எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுளாவார் அவர் நிலையானவர் எங்கும் நிறைந்திருப்பவர் அவரே இணை அவருக்கு இணை எவரும் இல்லை தேர்ட் பாயிண்ட் அவர் சால்வேஷன் டெப்பான்ஸ் அண்ட் பீயிங் இன் ஹிம் அண்ட் ஹிஸ் ஒர்ஷிப் இன் த வேர்ல்டு நம்முடைய வீடு பேரு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவவரையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது ஃபோர்த் பாயிண்ட் பிலைஃப் கன்சிஸ்ட் இன் லவ்விங் ஹிம் அண்டு டூயிங் இஸ் வில் அவரை நம்பும்பொழுது நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது செகண்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் த மகாதேவ் கோவிந்தா ராணடே கான்ட்ரிபியூஷன் டு சோசியல் ரிஃபார்ம் சமூக சீர்திருத்தத்துக்கு மகாதேவ் கோவிந்தா ராணடே பங்களிப்பை குறிப்பிடுக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்டர் காஸ்ட் டைனிங் செகண்ட் பாயிண்ட் என்டர் காஸ்ட் மேரேஜ் தேர்ட் பாயிண்ட்

இன்டர் கேஸ்டு டைனிங் இன்டர் கேஸ்டி டைனிங்னா சமபந்தி சமபந்தி என்பது அனைவரும் சமமாக உணவு இருந்துவது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் செகண்ட் பாயிண்ட் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் என்பது கலப்பு திருமணம் சாதி வேறுபாடு இல்லாமல் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இல்லாமல் எல்லாம் அனைவரும் மதம் மாறியே திருமணம் செய்து கொள்வது தேர்ட் பாயிண்ட்டு விடோ ரீமேரேஜ் அண்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் உமன் அண்டு டெப்ரஸரி கிளாஸஸ் விதவை மறுமணம் மற்றும் தாழ்த்தப்பட்ட பெண்களின் நலனை முன்னேற்றுவதற்காக ஏற்படுத்துவது ஃபோர்த்து பாயிண்ட் ஃபவுண்டர் ஆஃப் த விடோ மேரேஜ் அசோசியேஷன் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தோராம் ஆண்டு விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தினார் மகாதேவ் கோவிந்த ராணடி சிக்ஸ்து பாயிண்ட் பூனா சர்வஜானிக் சபா எயிட்டீன் செவன்ட்டி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு பூனா சர்வஜானிக் சபையை வந்து ஏற்படுத்துகிறார் செவன்த் த டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி தக்கான கல்விக் கொள்கையை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு உருவாக்குறாரு தேர்ட் கொஸ்டின் அசஸ் த ரோல் ஆஃப் ஐயங்காலி இன் ஃபைட்டிங் ஃபார் த காசஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டிஸ் ஒடுக்கப்பட்டோரின் நலன்களுக்காக போராடிய ஐயங்காலியின் பாத்திரத்தை மதிப்பீடு செய்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐயங்காலி ஃபவுட் ஃபார் பேசிக் ரைட்ஸ் செகண்ட் பாயிண்ட் ஈ ஃபேஸ்ட் மெனி கேஸ்ட் கன்வென்ஷன் சச்சஸ் கிளாத்திங் ஸ்டைல் பேன் அண்ட் ஆக்ஸ் காத் யூஸிங் பப்ளிக் ரோஸ் தேர்ட் பாயிண்ட் ஹி ஃபவுண்டட் த ஜன பரிபாலன சங்கம் இன் நைன்டீன் நாட் செவன் டு எஜுகேட்டட் லோயர் கேஸ்ட் பீப்புள் என்னென்ன கேரளாவில் சாதி மறுப்பு அதிக அளவு இருந்தது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற வேறுபாடு அதிக அளவு இருந்தது அந்த சாதி மறுப்பை வந்து கொண்டு வர்றதுக்காக ஐயங்காலி அடிப்படை உரிமைகளுக்காக போராடுறாரு ஃபர்ஸ்ட்டு செகண்டு இ ஃபேஸ்ட் மெனி காஸ்ட் கன்வென்ஷன் சச்சஸ் கிளாத்திங் ஸ்டைல் பேன் அண்ட் ஆக்ஸ்கார் யூஸிங் பப்ளிக் ரோட்ஸ் உயர்ஜாதி மக்கள் அணியும் ஆடைகளை கீழ் ஜாதி மக்கள் அணியக்கூடாது என்பதற்காக பொதுமக்கள் பொது சாலையில் நடமாடக்கூடாது என்பதற்காகவும் இருந்தது கட்டுப்பாடு விதித்திருந்தது இந்த கட்டுப்பாட்டை மீறி ஐயங்காலி ஆடைகளை அணிந்து காளைகள் பூட்டிய வண்டியில் பொது சாலையில் பயணம் மேற்கொண்டார் தேர்ட் பாயிண்ட் இ ஃபவுண்டட் த சேது ஜன பரிபாலன சங்கம் இன் நைன்டீன் நாட் செவன் டூ எஜுகேட்டட் லோயர் கேஸ்ட் பீப்புள் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி வளர்ச்சிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சேது ஜன பரிபாலன சங்கத்தை ஏற்படுத்தினார் ஃபோர்த் கொஷின் ரைட்ய நோட் ஆன் ரிஃபார்ம் ஆஃப் ராமலிங்க அடிகள் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் ராமலிங்க அடிகள் பற்றி சிறு குறிப்பு அறைக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹி ஜீவ ஜீவகாரண்யா செகண்ட் பாயிண்ட் ஹி எஸ்டாப்ளிஷ் த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கா தேர்ட் பாயிண்ட் ஹீ ஷோடு ஹீஸ் கம்பேஷன்ஸ் அண்ட் மெஸ்ஸி அண்ட் ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஃபோர்த் பாயிண்ட் ஹி எஸ்டாப்ளிஷ்டி ஏ ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் ஃபார் எவ்ரி ஒன் அட் வடலூர் சமூக சமய சிசுத்த இயக்கத்துக்கு ராமலிங்க அடிகளார் பற்றி குறிப்பிடுறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ஹி ஃபாலோடு ஜீவகாருண்யம் ஜீவகாரண்யம் என்பது புழு பூச்சி மற்றும் செடிகொடிகளுக்கு கருணை காட்ட வேண்டும் என்று உயிர் உண்டும் என்றும் குறிப்பிடுகிறார் இதற்கு ஜீவகாருண்யம் என்று பொருள் இ எஸ்டாப்ளிஷ் த சமரச சுத்த சென்மார்க்க சத்திய சங்கம் சத் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க இது எதுக்குனாக்கா ஒழுக்க வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக இந்த சங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க தேர்டு ஹி ஷோடு இஸ் கம்பென்ஷன் அண்ட் மெர்சி அண்ட் ஆல் லிவிங் திங்ஸ் லிவிங் பீயிங்ஸ் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் ஃபோர்த் பாயிண்ட் எஸ்டாப்ளிஷ்டு ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் ஃபார் எவ்ரி ஒன் அட் வடலூர் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவரும் உணவருந்த வேண்டும் என்பதற்காக இலவச அன்னதான கூடத்தை ஏற்படுத்துகிறாரு வடலூரில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் வாட் வாஸ் த இம்பேக்ட் ஆஃப் சுவாமி விவேகானந்தா ஆக்டிவிட்டிஸ் ஐடாலிஜ் சுவாமி விவேகானந்தரின் செயல்பாட்டாளர் சித்தாந்தத்தின் தாக்கம் என்ன First point, he dissatisfied with conventional philosophical position and practice. Second, he advocated the practical Vedanta of service to humanity. Third point, he emphasized a culture nationalism. Fourth point, his ideas got a Thank you.

நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் என்னும் கோட்பாட்டை பரிந்துரைக்கிறார் தேர்டு ஹி எம்பாசிஸ்ட் கல்ச்சுரல் நேஷ்னலிசம் பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஃபோர்த் பாயிண்ட் ஹி ஐடியாஸ் ஃபோர்த் பாயிண்ட் ஹீஸ் ஐடியாஸ் காட் சென்சஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அலாங் இண்டியன்ஸ் இந்திய இளைஞர்களிடையே தன்னம்பிக்கையும் சுய ஒழுக்கத்தையும் வரவேற்கிறாரு மெனி ஆஃப் யூத்து அண்டு இன்வால்வடு மிலிட்டன்ஸ் நேஷ்னல்ஸ்ட் ஸ்ட்ரகிள் டூரிங் சுதேசி மூமெண்ட் சுதேசி இயக்கத்தின் போது பல இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்றும் விதத்தில் அவருடைய பேச்சு அமைகிறது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அஞ்சு கொஷ் கேள்விகளையும் படித்து நன்றாக தேர்வு எழுத வேண்டும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்